வணக்கம் விவேஸ். நம்ம போகிற இன்றைக்கி நம்ம கோபி மல்லி வந்து நம்ம செய்ய போகிறோம். பாருங்கள், அதுக்கு தேவையானது பார்த்து நம்ம காலிஃப்ளவர் எடுத்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், கொத்தமல்லி தழை உங்களுக்கு தேவையான எடுத்துக்கலாம். நம்ம பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக இஞ்சி எடுத்துக்கோங்க, பூண்டு எடுத்துக்கங்க. எப்படி செய்யலாம்னு காமிச்சிடலாம் உங்களுக்கு. பாருங்கள், நம்ம ஜாரில் வந்து எல்லாத்தையுமே வெட்டிக்குள்ளே போட்டுக்கோங்க. பாருங்கள், நம்ம இஞ்சி பூண்டு இலக்கு மற்ற மல்லி மல்லித்தழை எல்லாத்தையும் உள்ளே போட்டுங்க. நம்ம அரைச்சிடலாம். நம்ம பாருங்கள், மல்லி வந்து நம்ம அரைச்சி எடுத்துட்டு நம்ம பாருங்கள் காலிஃப்ளவர் கூட நம்ம உள்ள உள்ளே ஊற்றிடலாம். நம்ம காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணி நீங்கள் தண்ணியில் போட்டு முதல்ல எடுத்து வச்சுக்கோங்க, ஹாட் வாட்டரில். பாருங்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தேவை அந்தளவுக்கு நீங்கள் போட்டுக்கங்க. பாருங்கள், நம்ம அடுத்து வந்து அரிசி மாவு பார்த்தீங்கன்னா நம்ம 2 ஸ்பூன் எடுத்துருக்கோம். நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் எடுத்துருக்கோம். நம்ம உங்களுக்கு குவான்டிட்டி எச்சா எச்சா மாற்றிக்கோங்க. பாருங்கள், உப்பு வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க. பாருங்கள், எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அளவு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பூவோட அளவு தான் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. பாருங்கள், நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி ரெடியாக எடுத்துட்டு நம்ம பாருங்கள் நீங்கள் ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ நான் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பாருங்கள் அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க, கல்லணை எடுத்துக்கங்க, வளைச்சிட்டு எடுத்துக்கணும். கல்லணை ஊற்றிக்கோங்க. அப்புறம் பாருங்கள் சில்லி உள்ளே போட்டுக்கங்க. பாருங்கள், எண்ணெயில் அப்படியே போட்டு நீங்கள் திருப்பி விட்டுக்கங்க. அப்படியே பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. நம்ம தட்டில் எடுத்துடலாம். நம்ம பாருங்கள், நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தல எப்படி இருந்துட்டு சூப்பராக இருக்குங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நல்லா சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. வணக்கம் விவேஸ். வணக்கம்.